வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சில்வியா பிளத் எழுதின த மூன் அண்ட் த யூ ட்ரீ இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. அது வந்து ஒரு பௌர்ணமி நாள், அதாவது முழு நிலவு நாள். நம்மக்கிட்ட வந்து இந்த போயிட்டு நேரடியாகவே பேசுகிறாங்க. அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச், அதோடைய கிரேவியார்டு. சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்து இறந்தவங்கலாம் புதைக்கிற இடம் இருக்குது, கல்லறை இருக்குது, அங்கேருந்தான் பேசுகிறாங்க. இந்த கவிதையை ஃபுல்லாக படிக்கும் போது ஒன்று வந்து அவங்களோட உணர்வு நமக்குலாம் புரியுது. ஒரு தொலைஞ்சி போனதோ இல்லை யாரோ அவங்கள விட்டுட்டு போன ஒரு உணர்வை நமக்கு தராங்க. ஆனால் பார்க்க போனால் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அந்த சர்ச் யார்டு இருக்குது. அவங்க வீடு ரொம்ப கிட்ட தான் இருக்குது, இருந்தாலும் எல்லாரை விட்டையும் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி, யாருமே அவங்க கிட்ட இல்லாத மாதிரி ஒரு உணர்வை நமக்கு தராங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த அட்மாஸ்ஃபியரும் இருக்குது. ஏன்னா கல்லறை எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ இரவு நேரம்ன்றதுனால அந்த மரங்கள்லாம் கருப்பாக தெரியுது. அதுக்கு நடுவில் வந்து அந்த முழு நிலவோட ஒளி, அந்த பிரைட்னஸ் வருது. காலில் வந்து அந்த கீழே இருக்கிற புல்லெல்லாம் வந்து குச்சி மாதிரி இருந்து அவங்களுடைய பாதத்தை தொடும் போது அவங்களுக்கு என்னமோ வந்து ஒரு ரிலீஜியஸ் வர்ஷிப்பர். இப்போ நம்ம யாரோ ஒரு கடவுளோட பிரதிநிதியை பார்க்கும் போது எப்படி அவங்க காலில் வந்து தொடுவோமோ அந்த மாதிரி தொடுற மாதிரி இருக்குது. எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பேரநார்மல் ஸ்பிரிட்ஸ் மாதிரியே தான் இருக்குது. நிலவு வந்து வெள்ளையாக இருக்குது. இவங்க கண்ணுக்கு அது வந்து ரொம்ப பேலாகவும், அது ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற மாதிரியும், பயந்த ஒரு மனிதருடைய முகம் அப்படியே வந்து மௌனத்தில் வாயை திறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாய் அவங்களுக்கு தெரியுது. அதே சமயத்தில் இந்த நிலவுடைய கிராவிடேஷ்னல் புல், புவி ஈர்ப்பு சக்தின்றோம்ல, அந்த ஈர்ப்பு சக்தியால் அது வந்து கடலை வந்து தன்கிட்ட இழுக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ தவறு செஞ்சிட்ட, டார்க் கிரைம்னா தவறு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்கிறாங்க இந்த சர்ச்சில் வந்து எல்லா சண்டேவும் வந்து ரெண்டு வாட்டி பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மணி அடிக்கிறதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கே பூஜை நடக்குதுன்னு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சர்ச்சோடைய இடத்துல வந்து இந்த யூ ட்ரீ இருக்குது. அந்த யூ ட்ரீ என்ன பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு கொத்திக் பில்டிங், கொத்திக்னா வந்து இந்த பேய் கதைங்கெலாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம் மாதிரி இருக்குது. அந்த மரம் வந்து நிலவை தோற்றத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. நிலவை நோக்கி நான் உங்ககிட்ட வரேன்னு, ஆனால் நிலவு வந்து அதுக்கேற்ற மாதிரி அதுக்கிட்ட வந்து வர மாதிரி அது காட்டிக்கல. அப்போ இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிலவு தான் எங்கள் அம்மா, ஆனால் வர்ஜின் மேரி எப்படி அவங்க குழந்தைக்கிட்ட வந்து அன்பாக இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த அம்மா வந்து என்கிட்ட அன்பாக இல்லை. அது வந்து அந்த என்னுடைய அன்பை வந்து புறக்கணிக்குது. அதனால் எனக்கு அந்த அன்பு வேணும் அப்படின்றத அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அந்த இரவு வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த வெள் மேகங்கள்லாம் வந்து இந்த நட்சத்திரங்களையும் மற்றதையும் வந்து மூடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சர்ச்சில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற படங்களில் அந்த சீன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த சீன்ஸ் அந்த படத்தோட கலர்லாம் வந்து நில ஒளியில் வித்தியாசமாக தெரியுது. அப்புறம் வந்து இந்த நிலவு வேறு எத்தையும் பார்க்காம இந்த இமேஜஸ் மட்டும் பார்க்குற மாதிரி அவங்க இருக்குது. அதே சமயத்தில் இந்த யூ ட்ரீ வந்து எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே கருப்பாக மௌனமாக அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. வாங்க கவிதையை படிக்கலாம். தேர் இஸ் த லைட் ஆஃப் த மைண்ட், கோல்ட் அண்ட் பிளானிட்டரி. த ட்ரீஸ் ஆஃப் த மைண்ட் ஆர் பிளாக், த லைட் இஸ் ப்ளூ. த கிராஸஸ் அன்லோட் தி கிரீவ்ஸ் ஆன் மை ஃபீட் ஆஸ் இஃப் ஐ வே காட், பிரிக்லிங் மை ஆங்கிள்ஸ் அண்ட் மர்மரிங் ஆஃப் தி ஹியூமிலிட்டி. ஃபியூமி ஸ்பிரிச்சுவஸ் மிஸ்ட் இன்ஹேபிட் திஸ் பிளேஸ், செப்பரேட்டட் ஃப்ரம் மை ஹவுஸ் பை ரோப் ஆஃப் ஹெட்ஸ்டோன்ஸ். I simply cannot see where there is to get to. The moon is no door. It is a face in its own right, white as a knuckle and terribly upset. It drags the sea after it like a dark crime. It is quiet with the oak gape of complete despair. I live here. Twice on Sunday, the bells startle the sky, eight great tongues affirming the resurrection. At the end, they soberly bong out their names. The yew tree points up. It has a gothic shape. The eyes lift after it and find the moon. The moon is my mother. She is not sweet like Mary. Her blue garments undoes small bats and owls. How I would like to believe in tenderness the face of the effigy gentled by candles, bending on me in particular, its mild eyes. I have fallen a long way. Clouds are flowering, blue and mystical over the face of the stars. Inside the church, the saints will be all blue.
ஃப்ளோட்டிங் ஆன் தி டெலிகேட் ஃபீட் ஓவர் கோல்ட் பியூஸ். தே ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபேஸஸ் ஸ்டிஃப் வித் ஹோலினஸ். த மூன் சீஸ் நத்திங் ஆஃப் திஸ். ஷீ இஸ் பேல்ட் அண்ட் வைல்ட் அண்ட் த மெசேஜ் ஆஃப் த யூ ட்ரீ இஸ் பிளாக்னஸ் அண்ட் சைலன்ஸ். இதுதான் இந்த கவிதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.